Hi everyone, welcome back to Globally Spoken English Training Program. Today lesson, we are going to look at relative pronoun of that. இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா தட் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்படி சென்டென்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹூ, ஹூம், விச், ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தட். ஓகே, ஸோ இந்த தட் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எங்கே பயன்படுத்தலாம்னா திங்ஸ்க்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம், அதே போல் பர்சன் பீப்புளுக்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹூ என்ற ஹூ அண்ட் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பீப்புள் அதாவது பர்சனுக்கு பதிலாக பயன்படுத்தணும், அதே போல் விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம வந்து திங்ஸ்க்கு பதிலாக பயன்படுத்தணும். ஆனால் தட் என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அதாவது பீப்புளுக்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம், அதே போல் திங்ஸ்க்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, லெட்ஸ் லுக் அட் அன் எக்ஸாம்பிள். ஐ ஏட் அன் ஐஸ்கிரீம். ஓகே, தட் வாஸ் ஸோ டேஸ்டி. ஸோ நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஈட்டுடைய பாசிட்டிவ் ஏட், நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஓகே, ஸோ அது இந்த இடத்துல தட்டுன்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தான் தட்டாக வந்துருக்கு. ஓகே, அது ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஸோ இதை வேற மாதிரி ஃபார்ம் இன்ஃபார்மல் வேல மேக் பண்றோம் அப்படின்னா ஐ ஏ அண்ட் ஐஸ்கிரீம் இட் வாஸ் சோ டேஸ்டி. ரைட், ஸோ இந்த இட்டு தான் இந்த தட்டா மாதிரி இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல திங்ஸ்க்கு பதிலாக பயன்படுத்துறோம். இந்த தட்டுக்கு பதிலாக விச் போட்டாலும் தப்பானா தப்பு இல்லை, நீங்கள் விச் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட போடலாம். ரைட், நான் தட்டும் போடலாம் விச்சும் போடலாம். ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பீப்புளுக்கு பதிலாக எப்படி நம்ம தட்டுன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்துகிறோன்றதை பார்க்கலாம். ஐ லவ் எ கேர்ள். ஓகே, ஐ லவ் எ கேர்ள் தட் சீட்டட் மீ. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், ஸோ அவர் என்னை ஏமாற்றி விட்டார். இந்த இடத்துல தட்டு யாரை குறிக்குது அப்படின்னா அதாவது அவள் இந்த கேர்ல தான் குறிக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பர்சனுக்கு பதிலாக தட் பயன்படுத்திருக்கோம். இதே வேற மாதிரி சொன்னா இப்படி சொல்லணும், ஐ லவ் த கேர்ள் ஷீ சீட்டட் மீ. ஓகே, அவள் பெண்ணை வந்து காதலிச்சேன், அவள் என்ன ஏமாற்றி விட்டாள். ஓகே, இந்த ஷீ தான் இந்த தட்டா மாதிரி இருக்கு, சரிங்களா. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் தட்டுன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸுக்கு பதிலாகவும் பயன்படுத்துகிறோம், அதே போல் பீப்புள் பர்சனுக்கு பதிலாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே.